ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குருவிஸ் கிச்சன். நமது கையில் மனமும் சுவையும் விடுங்கும் நடங்கும் புரட்டும். இன்னைக்கு நம்ம குருவிஸ் கிச்சன்ல முளைக்கட்டிய பச்சை பயிறு கூட்டு தான் செய்ய போறோம். இதை நம்ம வீட்லேயே முளைக்கட்டவும் செய்யலாம், கடையிலையும் இப்போ ரெடிமேடாக பேக்கெட் போட்டு விற்கிறாங்க. இன்றைக்கினா கடையில் ரெடிமேடாக பேக்கெட் போட்டு விற்றாங்க இல்லையா, அதை வச்சு தான் இன்றைக்கி நான் கூட்டு ரெடி பண்ண போகிறேன். இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு நம்ம உடலுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. ஆரோக்கியம் மட்டும் இல்லை, இது சுவையிலையும் அட்டகாசமாக இருக்கும். இதை செய்கிறதுக்கு ஆகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி, டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து ஸ்நாக்ஸு, அப்புறம் சாப்பாடு கூட சைடிஷ்ஷு, இட்லி தோசை சப்பாத்திக்கு சைடிஷ்னு நிறையா நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு பயனுள்ள இந்த முளைக்கட்டிய பச்சை பயிறு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு, ஒரு கைப்பிடினா ஒரு அரை கப், வெயிட்டில் சொல்லணும்னா 100 கிராம் அளவுக்கு முளைக்கட்டிய பச்சை பயிறு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை தண்ணியில் ஒரு 2-3 தடவை சுத்தம் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு நான் எடுக்க போகிறேன். 3 விசிலே தாராளமாக போதுமானது. 90% அளவுக்கு இந்த பச்சை பயிரை ரொம்ப மசியாக வேக விட்டாலும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஒரு 3 விசில் நீங்கள் வச்சு எடுத்தாலே போதும். இப்போ பயிர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் பச்சை மிளகாய் ரெண்டையும் இது கூட சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு இது கூடவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கும் போது வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால தான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சு வந்தால் போதும். இப்போது தக்காளி வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா அந்த முளைக்கட்டிய பச்சை பயிரை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி பச்சை பயிரெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இந்த கூட்டுக்கு தேவையான காரம் நான் ஆட் பண்ண போகிறேன். நான் 1.5 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு பதிலாக 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நம்ம இந்த கிரேவியை நல்லா கொதிக்க விடணும். இந்த கேப்பில் இந்த கூட்டுக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 2-3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், இந்த 3ஐயும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு எடுத்து வந்துடலாம். இந்த அளவுக்கு பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த தேங்காய் விழுதை நம்மளுடைய கூட்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நான் மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு கூட்டு மாதிரி பண்ணுறதுனால நிறைய தண்ணி சேர்க்கல, கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஒருவேளை நீங்கள் நல்லா குழம்பு மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பும் செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஒருவேளை உங்களுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சீரகம் பெருஞ்சீரகத்தோட பச்சை வாசனை போகணும், அதனால் 2-3 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க விட்டால் போதும். இந்த மாதிரி தண்ணி கம்மியாக சேர்த்து பண்ணுறதுக்கு பேர் முளைக்கட்டிய பயிறு கூட்டு சொல்லலாம். இப்போ இதிலே கொஞ்சம் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்தீங்கன்னா அது முளைக்கட்டிய பயிறு கிரேவி. இந்த பயிரை நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணாமல் நல்லா மத்து வச்சு கடைஞ்சி நீங்கள் சேர்த்திங்கன்னா அது என்ன பேர் பார்த்திங்கன்னா முளைக்கட்டிய பயிறு கடையில் சொல்லலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்தோம்ல, 1/2 ஸ்பூன் சேர்க்காம 1/2 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மல்லித்தலையை போட்டு இறக்கி
பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸாகவும் நம்ம கொடுக்கலாம். ஸோ இந்த ஒரு ரெசிபியை நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாலு டைப்பாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த கிரேவியோட வாசனையை இன்னும் கூட்டுறதுக்கு கொஞ்சமாக மல்லித்தலையை ஆட் பண்ணிக்கலாம். அது தவிர்த்து கஸ்தூரி மெத்தியை கையில் நசுக்கியும் சேர்க்கலாம், வாசனை சூப்பராக இருக்கும். நீங்கள் சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதா இருந்தால் கஸ்தூரி மெத்தி சேர்த்து சாப்பிடும் பொழுது அது ஒரு குருமா டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் இட்லிக்கு தான் இது தொட்டு சாப்பிட போகிறேன், அதனால் எனக்கு மல்லி இலையோ இல்லை கஸ்தூரி மெத்தி எதுவுமே தேவையில்லை. இந்த கிரேவியோட வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும், அதனால் இன்றைக்கி நான் எதுவுமே இதில் சேர்க்கலை. இப்போ இதுக்கு தேவையான தாளிதம் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த தாளிதம் வந்து ரொம்ப ரொம்ப இந்த பச்சைப்பயிறு கூட்டுக்கு முக்கியம். இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன், அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து முக்கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு பொருந்ததுக்கப்புறம் ஒரு மூணு காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா இந்த கூட்டுக்கு ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம தாளித்ததை இந்த கூட்டு கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் வந்து இந்த தாளிதம் அது கூட சேர்த்து கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ அந்த வாசனை வந்து இன்னும் நல்லா இறங்கும். ஒரு 30 செகண்ட் ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய ஆரோக்கியம் நிறைந்த மிகவும் சுவையான முளைக்கட்டிய பச்சை பயிறு கூட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. வாசனையும் கமகமன்னு இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, பெரியவங்களுக்கும் நம்ம தாராளமாக இதை கொடுக்கலாம். அந்தளவுக்கு சத்துள்ள ஒரு கூட்டு தான் இது. பாதத்துலேயே கொஞ்சம் நெய் ஊற்றி நீங்கள் அப்படியே பரட்டியும் சாப்பிடலாம். இதை வந்து மத்து வச்சு கடைஞ்சி நல்ல கடைகள் மாதிரியும் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பச்சை பயிறு கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் குருவிஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கீழே உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் குருவிஸ் கிச்சனை நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.